அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ரூஃபி கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம வந்து பாய் வீட்டு தக்காளி பச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது விசேஷங்களில் பிரியாணிக்கு இது ஒரு இனிப்பு பச்சடி செய்வாங்க எல்லார் வீட்லேயும். இது வந்து பண்டாரிங்க செய்வாங்க. பண்டாரிங்க சூப்பராக வந்து எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். இப்போது நான் 1 கிலோ தக்காளி எடுத்திருக்கேங்க, நல்லா பழுத்த தக்காளி. இதேமாரி இந்த தக்காளியை நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸு ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அப்புறம் ஒரு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் ஒன்று வச்சுட்டேன், நல்லா அடிக்கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேங்க. நெய் சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு 50 முந்திரி 50 திராட்சை அது ரெண்டையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதே நெய்யில் ஒரு 3 ஏலக்காய் 4 கராம்பு 1 பட்டை அதை சேர்த்து நல்லா இந்த தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கோம்ல அதையும் அந்த நெய்யிலே போட்டு கலந்து விடுங்க. கொஞ்சமாக தண்ணி விடுங்க, ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. அதில் தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு. எப்போதுமே ஸ்வீட்டில் சால்ட்டு சேர்த்தா தான் ஸ்வீட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இது கொதிக்கட்டும். இது நல்லா வேகணும், பாருங்கள் நல்லா வெந்துட்டு இருக்குது. இன்னும் நல்லா வேகணும். நம்ம வந்து ஒரு கலந்து விட்டு கொஞ்சமாக அதில் வந்து நம்ம ஃபுட் கலர் சேர்த்துப்போங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ லைட்டாக ஃபுட் கலர் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் நல்லா கொதிக்கணும். தக்காளி நல்லா வேகணும், அதனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அப்போ தான் வந்து இந்த பச்சடி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வேகட்டும். நம்ம திருப்பி பார்க்குறோம். இப்போ நல்லா வெந்துருச்சு, பாருங்கள். இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு வெந்து. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது 1 கிலோவுக்கு நான் வந்து 1/2 கிலோ சுகர் சேர்த்துருக்கேங்க. சுகர் சேர்த்தா தான் இந்த பச்சடி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது இல்லாமல் வந்து இந்த இது நல்லா இன்னும் கொதிக்க வைக்கணும். சுகர் சேர்த்தோன்னே கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வரும். அந்த தண்ணி வத்துற அளவுக்கு இன்னும் நல்லா நம்ம கொதிக்க விடணும். பாருங்கள் கலரும் மாறி வந்திருக்கு. நம்ம ஃபுட் கலர் சேர்க்கவும் அந்த சுகரை சேர்க்கவும் ஜீரா மாதிரி வரணுங்க. அப்போ தான் வந்து இது டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும் போது நம்ம முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. இதுமாரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஜீரா மாதிரி அந்த கொதிக்கும் போதே தெரியுது அந்த பச்சடியோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து வேகிறதுல தாங்க இருக்குது. சுகர் சேர்த்த பிறகும் நம்ம நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்டேஜுக்கு வரும். பாருங்கள் நான் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு நல்லா தக்காளி எல்லாம் சாஃப்டாக வெஞ்சி வெந்து அழிஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வேக விடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வெந்துருச்சு தக்காளி பச்சடி. பாருங்கள் தக்காளி பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதாங்க தக்காளி பச்சடி பண்டாரி செய்கிற ஸ்டைலில் பாய் வீட்டு தக்காளி பச்சடி. இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ரூஃபி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.